என்னுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல். உங்கள் கனவு பலனை அன்றே அறிய மதியம் ஒரு மணிக்குள் பதிவு செய்து விடுங்கள். மதியம் ஒரு மணிக்கு மேல் பதிவு செய்யும் கனவுகள் அடுத்த நாள் கனவு பலன் பகுதியில் பதில் சொல்லப்படும். ஒத்துழைப்பு நல்க வேண்டுகிறேன். இந்த பதிவில் நீங்கள் என்னிடம் கேட்ட கனவிற்கான பலன்கள் பற்றிய பகுதி 130. இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். சசி ராகவி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், பிறரிடம் விலகியே இருக்கவிருப்பதையும் ஆனால் வாழ்வில் புதிய அனுபவங்கள் சந்தர்ப்பங்கள் பிறரின் மூலம் அமையவிருப்பதையும், எனவே பிறரிடம் இருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் அறிவுறுத்துகிறது. ஆண்டோ இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என நீங்களே குழம்பிக் கொள்ளவிருப்பதையும், நாம் சரியாகத்தான் பேசுகிறோமா என சந்தேகம் மனதில் வரவிருப்பதையும், ஆனாலும் உங்களுடைய குறிக்கோளை நோக்கி முயற்சிக்கவும் அறிவுறுத்துகிறது. அடுத்ததாக உங்களுடைய மகன் உங்களை பெருமைப்படுத்தும் வகையில் வைத்திருப்பார் என்பதை குறிக்கிறது. காவ்யா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், வரவிருக்கும் துன்பம் இன்பம் என்கிற எந்த நிலை வந்தாலும் அதிகமாக இரண்டிற்கும் உணர்ச்சி வசப்படவிருப்பதை குறிக்கிறது. வாழ்வில் நல்ல புதிய நிலைக்கு செல்லவிருப்பதையும் குறிக்கிறது. லோகேஷ் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், ஏதோ சிறிய பிரச்சனைகள் அல்லது பிறரிடம் கருத்து மோதல் வரவிருப்பதையும், நட்புறவுகள் தன் அன்பை உங்களுக்கு காட்டாமல் இருக்கவிருப்பதையும் குறிக்கிறது. பிரதீப் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், ஏதோ ஒரு புதிய தொடக்கம் வாழ்வில் வரவிருப்பதை குறிக்கிறது. நிலா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், ஏதோ பாதுகாப்பற்ற நிலை மனதில் தெய்வ நம்பிக்கை பற்றிய குழப்பம் மனம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கவிருப்பதை குறிக்கிறது. நாகலட்சுமி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், உங்கள் வருமான உயர்விற்கான புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கவிருப்பதை குறிக்கிறது. சரஸ் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், நீங்கள் பிறரிடம் கோபம் கொள்ளவிருப்பதை குறிக்கிறது. பவித்ரா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், உங்களுக்கு வாழ்வில் நல்ல நட்புறவுகள் நல்ல அமைதியான வாழ்வு நல்ல திருப்தி கிடைக்கவிருப்பதை குறிக்கிறது. பழனி ராஜ்குமார் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், ஏதோ பழைய உறவுகள் வாழ்வில் இருந்து நீங்கவிருப்பதையும், புதிய தொழில் அல்லது புதிய வேலை வாழ்வில் அமையவிருப்பதையும், இது போன்ற பெரிய வாழ்க்கை மாற்றம் அமையவிருப்பதை குறிக்கிறது. சாய் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், நீங்கள் திட மனது உள்ளவராக இருக்கவிருப்பதையும், வரவிருக்கும் ஏதோ கெட்ட செய்தி ஒன்றையும் அறிவுறுத்துகிறது. ஆனாலும் தொழில் செய்பவராக இருந்தால் வெற்றியும் புதிய வேலையை தொடங்கவிருப்பதையும் குறிக்கிறது. கனி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், உங்களுக்கு வரவிருக்கும் கெட்ட செய்தி மற்றும் மன மகிழ்ச்சி இல்லாத சூழல் வரவிருப்பதையும் குறிக்கிறது. வசந்தன் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், ஏதோ புதிய தொடக்கம் அல்லது திருமணம் ஆகாதவராக இருந்தால் திருமணம் நடக்கவிருப்பதையும், நீங்கள் பிறருக்கு நல்ல நேர்மையானவராக இருக்கவிருப்பதையும், ஏதோ வாழ்வில் முன்னேற்றத்திற்கான புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கவிருப்பதையும், பெரியவர்களிடம் எப்பொழுதும் நீங்கள் பணிவுடன் இருக்கவிருப்பதையும் குறிக்கிறது. பிரச்சனைகள் அகன்று வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள் என்பதையும் உணர்த்துகிறது. சுரேஷ் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், உங்களுக்கு வரவிருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் அதன் மூலம் வரவிருக்கும் வருமான உயர்வு வாழ்வில் நல்ல முன்னேற்றம் வெற்றி செல்வ வளம் கிடைக்கவிருப்பதையும் குறிக்கிறது. மாலா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், யாரோ உங்களை ஏமாற்றவிருப்பதை குறிக்கிறது. அடுத்ததாக வரவிருக்கும் ஏதோ பண இழப்போ அல்லது பொருள் இழப்போ ஏற்படவிருப்பதையும், வாழ்வில் பெரிய மாற்றம் வரவிருப்பதையும் குறிக்கிறது. தனியாக இருப்பது போன்ற உணர்வு வரவிருப்பதையும் குறிக்கிறது. மிருத்துலா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், ஏதோ ஒரு விஷயம் முடிவுக்கு வரவிருப்பதையும், யாரோ ஒருவரினுடைய இறப்பு செய்தி உண்மையில் வரவிருப்பதையும் உணர்த்துகிறது. ஸ்ரீசாய் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், மனதில் வரவிருக்கும் மன அழுத்தம் உதவி செய்ய யாருமே இல்லையே என்கிற எண்ணம் நம்பிக்கை இழந்து இருக்கவிருப்பதையும் குறிக்கிறது. போனில் தொடர்பு கொள்ளும் நபருடன் நல்ல பேச்சுவார்த்தை தொடர்பில் இருக்கவும் அறிவுறுத்துகிறது. அடுத்ததாக ஏதோ ஒரு பழைய உறவுகள் வந்து இணையவிருப்பதையும், பழைய துன்பங்களின் நினைவுகளை மனதில் விட்டு அகற்ற அறிவுறுத்தியும், நீங்களே உங்களுடைய தெய்வ பக்தி விஷயத்தில் உங்களை ஏமாற்றிக் கொள்ளவிருப்பதையும், வரவிருக்கும் ஏதோ பிரச்சனை அமைதியற்ற நிலை மற்றும் மன அழுத்தம் வரவிருப்பதையும் குறிக்கிறது.
அருண்குமார் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளவிருப்பதையும் கோப உணர்ச்சியுடன் சில விஷயங்களை கையாளவிருப்பதையும் குறிக்கிறது. சுபிதா நாராயணன் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் வாழ்வில் புதிய தொடக்கம் வரவிருப்பதை குறிக்கிறது. சுரேந்திரன் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் வரவிருக்கும் ஏதோ இழப்பு பற்றி குறிக்கிறது. அடுத்ததாக உங்களுடைய குறிக்கோளை நிறைவேற்றுவதில் தெளிவான முடிவு ஒன்றை எடுக்கவிருப்பதையும் வாழ்வில் என்ன வேண்டும் என்பதை எதிர்நோக்கி வாழ்வில் சரியான பாதையில் செல்கிறீர்கள் எனவும் உங்களுக்கு நல்ல நட்புறவுகள் வாழ்வில் அமையவிருப்பதையும் குறிக்கிறது. சுகன் முருகன் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் இது உங்கள் சகோதரிக்கான கனவு. அவர்களுக்கு வரவிருக்கும் நல்ல சந்தோஷம், நல்ல ஆரோக்கியம், செல்வ வளம், நீண்ட ஆயுள் கிடைக்கவிருப்பதையும் குறிக்கிறது. உதயலட்சுமி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சனைகள், பொய்யான நட்புறவுகள் அமைந்து ஏமாற்றங்கள் வாழ்வில் வரவிருப்பதையும் குறிக்கிறது. பூஜா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுக்கு வரவிருக்கும் துன்பம் பற்றி குறிக்கிறது. எனவே தெய்வ பக்தியில் மனம் ஈடுபடவிருப்பதையும் குறிக்கிறது. இதுவரை நீங்கள் என்னிடம் கேட்ட கனவிற்கான பலன்கள் பற்றிய தொகுப்பை அறிந்தீர்கள். மீண்டும் பகுதி 131 பார்க்கலாம் என கூறி இப்பதிவை முடிக்கிறேன்.